செந்தில் பாலாஜிக்கு அரசு மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லையா? காவேரி என்ற தனியார் மருத்துவமனை யாருக்கு சொந்தமானது? செந்தில் பாலாஜியால் ஆளுநரிடம் அசிங்கப்படும் திமுக அரசு. கடித பரிமாற்றங்களால் அமைச்சரவையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என கெத்து காட்டக்கூடிய ஆளுநர். முதல்வர் மு க ஸ்டாலினின் எச்சரிக்கையை அசால்ட்டாக கையாண்ட பாஜகவின் அண்ணாமலை. ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் இடையே நடந்த கடித பரிமாற்றங்களை மறைத்தது ஏன்? பாஜகவை எதிர்கொள்ள திமுக அரசிடம் எந்த விதமான அத்திரமும் இல்லாமல் போரில் நிராயுதபாணியாக நிற்கும் திமுக அரசு. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில், வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன் அப்படின்னு விஜய் பட பாணியில திமுக அரசும் பாஜகவை ஆளக்கூடிய மத்திய அரசும் தொடர்ந்து யார் யார் அடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதிகளால் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு. அப்படிப்பட்ட பேச்சை நம்மளையும் கையில் எடுக்க வச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களால் பேசப்பட்ட ஒரு வார்த்தை ட்விட்டர், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆச்சு. நான் திருப்பி அடித்தேன் அப்படின்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை கலைஞர் கருணாநிதி உதித்த வார்த்தை. அந்த வார்த்தையை மையப்படுத்தி திமுகவினுடைய தொண்டர்கள் நிறையா விஷயங்களை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதை மையப்படுத்தி திமுகவினுடைய தலைவராகவும் இப்போதைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராகவும் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ. கலைஞருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்று பணியாற்றுபவன் தான் திமுகவினுடைய தொண்டன் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், நாங்கள் ஏடிஎம்கே மாதிரி அடிமை கட்சி இல்லை, அடிக்கும் போது நிமிர்ந்து நிற்போம், அதே நேரத்தில் எங்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருந்தார். இது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி எல்லா இடங்கள்லையும் இது பேசுபொருளாக மாறினது. அவர் அந்த வீடியோ வெளியிட்ட அடுத்த 4 அல்லது 5 மணி நேரத்தில் மதுரையில் பாஜக ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அதில் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறார். அதில் நீங்கள் அடிப்பேன்னு சொன்னப்போ அடி வாங்கினதெல்லாம் வந்து பழைய பாஜக கிடையாது, இது புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட பாஜக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பாஜக தொண்டன் மேலே கை வைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா திருப்பி வாங்கிட்டுலாம் நாங்கள் போகமாட்டோம், கோட்டையை நோக்கி நாங்கள் புறப்பட்டு வருவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். இது ஒன்று டைரெக்டாக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய கோட்டையை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற வார்த்தையையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் ரீதியாக ஒரு வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்கார். ஒரு முதல்வர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்கட்சி பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஓகே. மக்களுக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லாமல் கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதியில் மட்டும் சில ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ண வானதி சீனிவாசன் கூட சைலண்டாக இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க வானதி சீனிவாசன். தமிழ்நாட்டிலிருந்து ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக பாஜக அகற்றும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அதோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை எதிர்த்தே வார்த்தைகளை பேசியிருக்காரு. கோட்டையை கைப்பற்றுவோம், ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளாக பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடியே வந்து ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட். ஆளுநர் இங்கே இடி ரைடு வர்றதுக்கு முன்னாடியே, ஐடி ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரெக்டாக செந்தில் பாலாஜியை அமைச்சரவை பொறுப்பிலிருந்து நீங்கள் நீக்குங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அமலாக்கத்துறையால் முன்னாடியே கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற விவரம் ஆளுநருக்கு தெரிந்ததா அப்படிங்கிற கேள்வியை அமைச்சர் பொன்முடி எழுப்பியிருக்கார். இதில் ரொம்ப சிக்கலான 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று, டைரக்டாக முதல்வரையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பாஜகவினுடைய அண்ணாமலைக்கு யார் தைரியம் கொடுத்தது? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தாங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் முதல்வருடைய அறிவிப்பு வெளியான 4-5 மணி நேரத்துக்குள்ளேயே அதையே பிரேக் பண்ணக்கூடிய நியூஸாக வந்து அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஆளுநர் வந்து கடித பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விடயமும் வெளியில் வந்தது. ஸோ முதல்வருடைய பேச்சு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவிலேருந்து ட்ரெண்டிங்லேருந்து தூக்கி எறியப்பட்டது. டைரக்டாக அண்ணாமலையினுடைய பேச்சும் ஆளுநர் அவர்களுடைய கடித பரிமாற்றமும் ஆளுநர் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு வந்து அந்த கடித பரிமாற்றத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஆளுநர் வெளியிடுறார். எப்படின்னா, கடந்த 31ஆம் தேதி, மே மாதம் 31ஆம் தேதியே ஆளுநர் திமுக அரசுக்கு
கடித பரிமாற்றம் நடத்தியிருக்கார். செந்தில் பாலாஜியை அமைச்சரவை விட்டு தூக்குங்க அப்படின்னு. அதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 14 நாள் ஆச்சு. இந்த 14 நாளில் ஒரு தடவை கூட டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி கடித பரிமாற்றம் நடந்திருக்குங்கிறத ஏன் சொல்லலை? அப்போ மக்கள்கிட்ட இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு எதை மறைக்க பார்க்குது அப்படிங்கிற கேள்வியை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாமானியன்லேருந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சரியாக இருக்கும்போது ஆளுநர் கடித பரிமாற்றத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடியே டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடித பரிமாற்றத்தை வெளியிட்டிருக்கணும், இந்த கடிதம் ஆளுநர்கிட்டருந்து எங்களுக்கு வந்தது, நாங்கள் இந்த மாதிரி திருப்பி பதிலடி கொடுத்துருக்கோங்கிறத ஏன் ப்ரெஸ்ஸுக்கு வெளியிடலை? நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வெளியிட்டீங்க அப்படின்னா அதை ப்ரெஸ்ஸு போடாமல் இருக்க போகிறாங்களா? ஏன் வெளியிடலை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போது 14 நாளாக ஆளுநருக்கும் உங்களுக்கும் இடையில நடந்த கடித பரிமாற்றத்தை ஏன் மக்கள்கிட்ட மறைச்சிங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி பொன்முடி சொல்கிறார், ஆளுநருடைய அந்த கடித பரிமாற்றம் 31ஆம் தேதி அவர் எங்களுக்கு அனுப்பிச்சார். ஜூன் மாதம் 1ஆம் தேதியே முதல்வர் MKStalin வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. மறுபடியும் வந்து இப்போது பிரச்சனை நடக்கும்போது செந்தில் பாலாஜியினுடைய பொறுப்புகளை வந்து 2 அமைச்சர்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. தங்கத்தன்னரசு அவர்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க மின்சாரத்துறையை. இப்படி மாற்றி கொடுக்கும்போது 2 அமைச்சர்களுக்கும் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வருக்கு அதிகாரம் இருக்குது. அதை மறக்கிறதுக்கு எந்த யாருமே வந்து ரைட்ஸ் கிடையாது. அது ஆளுநருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அரசியல் சாசனத்தில் நமக்குடைய இருக்கக்கூடிய அங்கீகாரத்தின் அடிப்படையில் மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் முதல்வருடைய சீட். அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது தன்னுடைய அமைச்சரவையை யார் யாருக்கு எப்பப்போ மாற்றணும் அப்படின்னு. மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சைனிங் அத்தாரிட்டி மட்டும்தான் ஆளுநருக்கு இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் பொன்முடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் 100க்கு 100 சரி. ஆனால் எந்த இடத்துல இதில் மாறுபட்டு கருத்து நமக்கு இருக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் யாருக்கான அரசாக இருக்கீங்க? மக்களுக்கான அரசாக தான் இருக்கீங்க. அப்போது ஆளுநருக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கடித பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் மக்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்ல? ஆளுநர் மாளிகையிலேருந்து கடித பரிமாற்றம் ஏற்கனவே 2 தடவை நடந்துருச்சு. 3ஆம் தடவையாக நடந்த ஆளுநர் 3ஆம் தடவையும் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கடிதம் அனுப்புகிறீங்க. எப்படி அமைச்சரவை மாற்றத்துக்கு அங்கீகாரம் கொடுங்க, அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறீங்க. அதுக்கு ஆளுநர் என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் நோயாளியாக போய் அங்கே சேரலை, இடி ரைடு வந்ததுனால தான் நீங்கள் அவருடைய அமைச்சரவை போஸ்ட்டை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அண்ட் ரிட்டன் லெட்டரெலாம் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் அரசியல் இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்லலை. இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் திமுக அரசு மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை மறைக்குது இல்லை. அப்போ பாஜகவுக்கு மறைமுகமான சப்போர்ட்டை டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்குதா? இந்த கேள்வி இந்த ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம முன்னாடி வைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டோட பார்வையில் இன்னொரு விஷயத்தையும் மையப்படுத்த வேண்டியது இருக்கு. விஐபியினுடைய வருகையின் போது மின்தடையற்ற மாநிலமாக, மின்தடை இல்லாத ஒரு நேரமாக இருக்கணும்னு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு டிஎம்கே கவர்மெண்ட் அறிவுறுத்துது. தமிழ்நாடு மின்வாரியம் உடனே வந்து பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் வந்து விஐபிகள் வரும்போது மின்தடை இருக்காது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அமித்ஷா தமிழ்நாடு வரும்போது விமான நிலையத்திலேருந்து வெளியில் வரும்போது கரண்ட் கட் ஆகுது, 40 மினிட்ஸ் கரண்ட் கட்டு கிண்டி ஏரியாவில். இது யதார்த்தமான நிகழ்வா இல்லை பிளான் செய்யப்பட்ட நிகழ்வா? அந்த நேரத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? செந்தில் பாலாஜி. அப்போது செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே ஐடி ரைடு வந்து யாரால் விடப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பாஜகவினரால் விடப்பட்ட ஐடி ரைடுன்னு தொடர்ந்து அரசியல் காய்கள் அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடமும் ஒத்துப்போகிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் செந்தில் பாலாஜி அவர்களே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருந்தார், இது யதார்த்தமான நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது. ஆனால் இதை அந்த நோக்கத்தோடு மட்டும் வச்சு பார்க்க முடியாமல் அடுத்து அவர் அமித்ஷா அங்கிட்டு போனதுக்கப்புறம் இடி ரைடு வருது, அதுக்கப்புறம் அவர் மருத்துவமனையில் போய் ஆஜராகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்து உடனே கொடுக்குறாங்க, இனிமேல் வந்து விஐபி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து விஐபி வரும்போது நாங்கள் மின்தடையெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவுன்றாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சிபிஐக்கான டைரக்டாக வந்து நீங்கள் வந்து விசாரிக்கிறதுக்காக வர்றீங்கல்ல, அந்த சிறப்பு அந்தஸ்து இனிமேல் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து விசாரணைன்னு சொல்லிட்டு சிபிஐ உள்ள டைரெக்டாக வரணும் அப்படின்னா இனிமேல் தமிழ்நாடு அரசுகிட்ட அனுமதி கேட்டு தான் வரணும். ஏற்கனவே 10 ஸ்டேட் அதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இந்தியாவிலேயே 11ஆவது ஸ்டேட்டாக இதில் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறதும் செய்திகளில் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விடயத்தை தமிழ்நாடு அரசுகிட்ட தான் முன்னாடியே கேட்டு வரணுங்கிறத ஏன் இந்த நேரத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லணும்?
மெட்ரோ ட்ரெயினில் 200 கோடி ரூபாய் ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கின விவகாரம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் அண்ணாமலையினுடைய பேச்சையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போது ஏதோ ஒரு மடியில் கனம் இருக்கும்போது தான் வழியில் போகும்போது பயம் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக தான் டிஎம்கே கவர்மெண்ட் மக்கள்கிட்ட சில விஷயங்களை மறைக்குது அப்படிங்கிறது தான். இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விடயத்திலையும் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசுக்கு இனிமேல் தெரிஞ்சுதான் நடக்கணும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயமும் இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. சரி, இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக எடுத்துக்கலாம். இடி வந்து டைரக்டாக வந்து மோதுறாங்க, நம்மளோட அனுமதியே இல்லாமல் ஒரு அமைச்சரை தூக்கிட்டு போயிட்டாங்க, 18 மணி நேரம் விசாரணை வச்சுருக்காங்க, இது ஒரு அமைச்சருக்கு அசிங்கம், அமைச்சரவையில் அங்கம் வைக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கும் அசிங்கம், அதை தலைமையேற்ற நடத்தக்கூடிய திமுக அரசுக்கும் அசிங்கங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆளுநருக்கும் உங்களுக்கும் இடையில பெரிய அளவிலான பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்போ ஆளுநர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு அப்படின்னா அந்த கடிதத்துக்கு திமுகவினுடைய முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய MKStalin ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடித போக்குவரத்து நடத்தியிருக்காரு. இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அமைச்சரவையை மாத்தணுமா வேணாமாங்கிறது முடிவெடுக்க வேண்டியது முதல்வர் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய ஹெட்லைனு! இந்த ஹெட்லைனை ஏன் வந்து பத்திரிகைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்கல, அதை ஏன் மறைச்சிருக்காங்கிற கேள்வியில் இந்த இடத்த எழுப்ப வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய அரசு மருத்துவமனையில் ஓமந்துரார் மருத்துவமனை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அங்கே இல்லாத சிகிச்சை கிடையாது, ஆஞ்சியோகிராம் செய்கிறதுக்கு வசதி இருக்குது, இதயத்தில் வந்து ஓட்டம் இருந்தாலும் சரி அடைப்பு இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலையை வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களால் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஹை ஸ்டாண்டர்டான மருத்துவமனையிலிருந்து ஏன் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனைக்கு மாற்றணும்? காவேரி மருத்துவமனையுடைய ஓனர் யார்? அந்த தனியார் மருத்துவமனையினுடைய ஓனர் யார்? அவங்க சொல்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கா அப்படிங்கிறத விட நவீன சிகிச்சை ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் இல்லாத காரணத்தினால தான் அரசு மருத்துவமனையிலிருந்து செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு கோர்ட் ஆர்டரோடு மாற்ற வேண்டிய தேவை இருக்கா? இதில் என்ன அரசியல் இருக்குது? அப்போ அரசு மருத்துவமனையில் சரியான சிகிச்சை இல்லையான்னு குஷ்பு கேட்க வேண்டிய கேள்வியை இங்கே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போது காவேரி மருத்துவமனை திருச்சியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களின் பெயரை தாங்கிய ஒருத்தருக்கு சொந்தமானதுன்னு உண்மையை மக்கள்கிட்ட போட்டு உடைச்சா மக்கள்லாம் யோசிக்கணும் இதுக்குள்ளே என்னென்ன அடங்கியிருக்கு. இப்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான கோபம் என்ன அப்படின்னா திமுக அரசு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளுநருக்கு அவங்களுக்கு கடித போக்குவரத்து நடக்குது அப்படின்னா அது மக்களாகிய எங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? இதை திமுக அரசு ஏன் மறைச்சது? ஏன் கடித போக்குவரத்தை நாங்கள் அமைச்சரவையில் நீங்கள் கொடுத்தக்கூடிய அந்த ரெண்டு பேருக்கும் நான் பொறுப்பு கொடுக்க முடியாது, காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அவர் நோயாளின்னு சொல்கிறீங்க, ஆனால் இடி ரெய்டு வந்ததுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்ட வாய்ப்பு இருக்குது, கைது ஆகிட்டார், இப்படிப்பட்ட நிலையில் சீக்கிரமே வந்து ரிமாண்ட் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு குற்றவாளிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு ஆளுநர் கேட்கக்கூடிய விடயத்தை அதையும் டிஎம்கே கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல, ஆளுநர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸாக வெளியாகுது. அப்போது திமுக அரசு ஏற்கனவே நடந்த ரெண்டு கடித பரிமாற்றத்தையும் மறைச்சிருக்கு, மூணாவதா டிஎம்கே கவர்மெண்ட் ஆளுநருக்கு அனுப்பிச்ச கடித பரிமாற்றத்தையும் மக்கள்கிட்ட வந்து ஒழுங்காக வெளிப்படுத்தினாங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஆளுநர் கடைசியில் வந்து பதிலளித்தது கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோடனே அதையும் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிடலை, அதையும் ஆளுநர் மாளிகை தான் ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிட்டிருக்காங்க. அப்போது திமுக அரசு மக்களிடத்தில் ஏதோ ஒரு செய்தியை மறைக்க நினைக்குது அப்படிங்கிற ஒரு விடயம், அதையும் தாண்டி வெளிவரக்கூடிய செய்திகள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. குறிப்பாக இது எல்லா இந்த குழப்பத்துக்கு விடை காண வேண்டியது என்ன அப்படின்னா திமுக அரசு பாஜகவை எதிர்க்குங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு நல்ல அத்திரம்பாங்க, ஒரு போருக்கு போகக்கூடியவங்க நல்ல ஆயுதங்களோடு போகணும் அப்படின்னு. அப்போது டிஎம்கே உடைய தலைவராக இருக்கக்கூடிய MKStalin அவர்கள் நல்ல ஆயுதங்களை, அதாவது நல்ல வார்த்தை போராகட்டும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாலஜி ஆகட்டும், இப்போ செந்தில் பாலாஜி உத்தமரா அப்படிங்கிற கேள்வியை மக்களும் கேட்குறாங்கல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே MKStalin அவர்கள் நான் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ அன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை போக்குவரத்து துறையில் அவர் அமைச்சராக இருந்தப்போ அவர் மக்களை ஏமாத்திட்டார், இத்தனை பேர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் இருக்காருன்னு இதே MKStalin அவர்கள் தான் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னமும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன இருக்கும்? அப்போ அங்கே இருந்தப்போ வந்து இவங்க
எதுக்குறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நேரடியாக அவரை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, டிஎம்கேவினுடைய கருவூலமே செந்தில் பாலாஜி தான், அதிகமான அளவில் பணம் வந்து டிஎம்கேவினுடைய பணம் வந்து செந்தில் பாலாஜிட்ட இருக்குன்னு அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை உண்மையா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இப்படி மக்கள் வந்து செந்தில் பாலாஜி விடயத்திலையும் டைரக்டாக ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் வந்து நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட ஒரு நபரை முதல்வர் ஸ்டாலின் ஏன் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியும், செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கான பதில் 2024 எலெக்ஷனில் கரூர்லையும் கோயம்புத்தூர்லையும் செந்தில் பாலாஜியை நம்பி தான் டிஎம்கே இருக்குங்கிறது ஒரு பக்கம், அது அவர் நல்ல சிறப்பான ஒரு பணியாளர் அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் திமுகவினுடைய கருவூலமே செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற ஒரு விடை, இதைத்தான் இன்னைக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை திமுக அரசு மக்கள்கிட்ட ஓப்பன் டாக்காக சொன்னாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு பிறக்கும். அதே நேரத்தில் ஆளுநருக்கு உங்களுக்கு இடையில கடித பரிமாற்றம் நடக்குதுன்னா அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து நீட்டுங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை ஏன் மறைக்கிறீங்க? அப்போது திமுக அரசு மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்குதா? வரக்கூடிய 2024 எலெக்ஷனில் மறைமுகமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அவங்க இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஏற்கனவே கலைஞரோட ஐடியாலஜியில் ஒரு முறை பாஜகவோட கூட்டணியிட்டு தேர்தலை சந்தித்தாங்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்படுமாங்கிற கேள்வியையும் மக்கள் எழுப்புகிறாங்களே. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக அரசு. இந்த கேள்விகளை கேட்குறது மக்கள். மக்கள் சார்பாக அவங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகளை அரசுக்கு நம்ம முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே கேட்கப்படாத கேள்விகள் அரசினுடைய செவிகளில் எட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.